கேப்டன் தொலைக்காட்சியில் இரவு செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவர்களுக்கான விருப்ப மனு நாளை முதல் விநியோகம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமைக் கழகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிப்பு. தமிழக அரசு தொடர்ந்து அவதூறு வழங்கும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு முன்ஜாமீன். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. விளை நிலங்கள் வழியாக செயல் நிறுவனம் எரிவாயு குழாய் பதிக்க அனுமதி அளித்ததற்கு எதிர்ப்பு. உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவு. இலங்கை சுதந்திர தின விழாவில் மீண்டும் தமிழின் தேசிய கீதம். தமிழர்கள் வரவேற்பு. நடுக்கடலில் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை கொலைவெறி தாக்குதல். கற்களை கொண்டு வீசியதால் கண் பார்வையை இழந்த புதுக்கோட்டை மீனவர். விரிவான செய்திகள். சட்டமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் போட்டியிட விரும்புவோர் நாளை முதல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமைக் கழகத்தில் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தொகுதிகளில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் போட்டியிட விரும்புகின்ற அனைத்து நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் விருப்ப மனுக்களை நாளை காலை 10 மணியிலிருந்து சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமைக் கழகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். மேலும் விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து பிப்ரவரி 14 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்குள் தலைமைக் கழகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும், சட்டமன்ற தேர்தலில் கழகத்தின் சார்பில் போட்டியிடுவதற்குரிய விருப்ப மனு அளிப்பதற்கு தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களாக இருப்பவர்கள் மட்டுமே தகுதியானவர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற பொது தொகுதிக்கான விருப்ப மனு கட்டணமாக ரூபாய் 10,000ம் தமிழ்நாடு சட்டமன்ற தனி தொகுதிக்கான விருப்ப மனு கட்டணமாக ரூபாய் 5,000ம் புதுச்சேரி சட்டமன்ற பொது தொகுதிக்கான விருப்ப மனு கட்டணமாக ரூபாய் 5,000ம் புதுச்சேரி சட்டமன்ற தனி தொகுதிக்கான விருப்ப மனு கட்டணமாக ரூபாய் 2,500ம் செலுத்தி விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கேப்டன் தெரிவித்துள்ளார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்டம், ஒன்றியம், நகரம், பகுதி, பேரூராட்சி, ஊராட்சி, வட்டம், வார்டு, கிளைக்கழக நிர்வாகிகளும், சார்பு அணி நிர்வாகிகளும் மற்றும் கழக தொண்டர்களும் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாம் மாபெரும் வெற்றியடைய பாடுபட வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசு தொடர்ந்து அவதூறு வழக்கில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட டெல்டா விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி தஞ்சையில் டிசம்பர் 26ம் தேதி தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது கூட்டத்திற்குள் அத்துமீறி நுழைந்த அதிமுகவினர் கேப்டன் பேனர்களை கிழித்தெறிந்து வன்முறையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்து தேமுதிக தொண்டர்கள் மீதும் அதிமுகவினர் கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். மேலும் பொது சொத்துக்களை சேதப்படுத்திய அதிமுகவினர் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் கேப்டன் விஜயகாந்த் மீது பொய் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து முன்ஜாமீன் கோரி கேப்டன் விஜயகாந்த் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதி பி என் பிரகாஷ் கேப்டனுக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு தேமுதிக நிர்வாகிகள் 9 பேருக்கும் ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். கடந்த 28/12/2015 தஞ்சையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரண உதவி வழங்கும் பொழுது கலவரத்தை ஏற்படுத்தியாக தலைவர் மீதும் சுமார் 50 பெயர்கள் மற்றும் வழக்குப்பதிவு செய்தார்கள். மேற்படி வழக்கிற்கு தலைவருக்கு வந்து இடைக்கால முன்ஜாமீன் வாங்கியிருந்தோம். இன்று மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் ஜாமீன் உறுதி செய்யப்பட்டது முன்ஜாமீன் உறுதி செய்யப்பட்டது. அனைத்து மனுக்களும் ஆர்டர் போட்டு இன்னைக்கு உத்தரவு வாங்கியிருக்கோம்.
நாடு கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்து புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்திய கொலைவெறி தாக்குதலில் மீனவர் ஒருவருக்கு கண் பறிபோன சம்பவம் தமிழக மீனவர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த 229 விசைப்படகுகளில் சுமார் 1000 மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். வழக்கம்போல் இந்திய கடல் எல்லைக்குள் நெடுந்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படை கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதில் மீனவர்கள் மன்சூர், அப்துல்லா, செல்வம் ஆகியோர் காயமடைந்து மயங்கி விழுந்தனர். மேலும் விசைப்படகின் கண்ணாடிகளும் அடித்து நொறுக்கப்பட்டன. இதையடுத்து காயமடைந்த மீனவர்களை சக மீனவர்கள் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் போகும்போது 19 அடியில் ஸ்லோன்னு இலங்கை நேவி வந்து போடு போல மடி எல்லாத்தையும் வெட்டி விட்டு அரெஸ்ட் சொன்னாங்க சார். நாங்கள் அரெஸ்ட் சொல்லும்போது ஸ்லோ பண்ணாமல் முடியாதான் சார். முடியாத போது போட்டை குத்தி கவுத்த பார்த்தாங்க சார். கவுத்த பார்த்தோன்னே நாங்கள் கவுத்த அவங்க கவுத்தும் போது நாங்கள் ரன்னிலே அப்படி முடியாதான் சார். போட்டை ஐஸ் பெட்டி சைடில் உள்ள பத்தாறு அணி ஏறா எல்லாத்தையும் உடஞ்சி போட்டாங்க சார். அவ்வளோ கல் போட்டு போல குமிஞ்சு கிடக்கு சார். நாங்கள் என்னென்ன செஞ்சே முடியல சார். எங்கள் எங்கள் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் இருக்குது சார். நாங்கள் ஏன் சார் கடலுக்கு போகணும்? இதுக்கு மத்திய கவர்மெண்ட் தான் சார் இருக்கு. இலங்கை கடற்படை நடத்திய தாக்குதலில் மீனவர் மன்சூர் என்பவருக்கு கண் பறிபோனது. இதையடுத்து அவர் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முகமது மன்சூர் 37 மதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து நேற்று காலையில் அதிகாலையில் ஒரு 2 ஆஸ்பத்திரிக்கு வந்தார். அவருக்கு வந்து அவருடைய சொல்படி ஒரு 8 கல் அடிபட்டுருக்கு கண்ணில், இடது கண்ணில். அந்த கண் வந்து இப்போ நாங்கள் பரிசோதனை பண்ணும்போது நேற்று ராத்திரி பண்ணும்போது கண்ணில் வந்து அடி பலமாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வேண்டிய முதலுதவி முத்திரை செய்துட்டு அவரை பெட்டில் சேர்த்துருந்தோம். இன்றைக்கு காலைல ஃபுல்லாக பரிசோதனை பண்ணியிருக்கோம். எக்ஸ்ரே எடுத்ததில்லை, மற்ற ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்ததில்லை. அடி வந்து அந்த இடது கண்ணுக்கு பார்வை சுத்தமாக இல்லை அந்த கண்ணில் இப்போதைக்கு. தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் 4 அதிகரித்து வருகிறது. இதனை கண்டித்து மீனவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த போதிலும் இலங்கை கடற்படையின் அட்டுழியத்தை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. கெயில் நிறுவன வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. கேரள மாநிலம் கொச்சியில் இருந்து பெங்களூருக்கு இயற்கை எரிவாயுவை கொண்டு செல்வதற்காக திருப்பூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம், கோவை ஆகிய மாவட்டங்களில் உள்ள வேளாண் விளை நிலங்கள் வழியாக குழாய்ப்பாதை அமைக்கும் திட்டத்தை கெயில் நிறுவனம் செயல்படுத்தலாம் என்று 2 முன்பு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதற்கு தமிழகம் முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மேற்கு மண்டலத்தில் உள்ள 7 விவசாயிகளும் போராட்டத்தில் குதித்துள்ளனர். மேலும் தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உட்பட பல்வேறு தலைவர்களும் வலியுறுத்தினர். இந்நிலையில் கெயில் நிறுவன வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் உச்சநீதிமன்றத்தில் விரைவில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜபக்சேயின் எதிர்ப்பையும் மீறி இலங்கையில் 68 சுதந்திர தின விழாவில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் பாடப்பட்டது. இலங்கையில் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் தேசிய கீதம் பாடப்பட்டு வந்தது. ஆனால் மஹிந்த ராஜபக்சே அதிபரான பிறகு 2010 முதல் இதற்கு தடை விதிக்கப்பட்டது. சிங்கள மொழியில் மட்டுமே தேசிய கீதத்தை பாட வேண்டும் என ராஜபக்சே உத்தரவிட்டார். இலங்கையில் மைத்ரிபால சிறிசேனா அதிபரான பிறகு தேசிய கீதத்தை தமிழில் பாட விதிக்கப்பட்ட தடையை நீக்கினார். இந்நிலையில் இலங்கையின் 68 சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதில் சிங்கள மொழியுடன் தமிழிலும் தேசிய கீதம் பாடப்பட்டது. இதனிடையே தேசிய கீதம் தமிழில் பாடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜபக்சே ஆதரவாளர்கள் சில இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லோதா குழுவின் பரிந்துரைகளை முழுமையாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அமல்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது.
பிசிசிஐ பதவிகளை அமைச்சர்கள் வகித்த தடை விதிக்கப்பட்டு பந்தயம் கட்டுவதை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்து அனுமதிப்பது என அதிரடியான சீர்திருத்தங்களை ஓய்வு பெற்ற நீதிபதி ஆர் எம் லோதா தலைமையிலான குழு அண்மையில் பரிந்துரை செய்தது. 159 பக்கங்கள் கொண்ட அந்த பரிந்துரை அறிக்கையானது உச்சநீதிமன்றத்தில் கடந்த 4ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த பரிந்துரை தொடர்பான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி எஸ் தாகூர் லோதா குழுவின் பரிந்துரைகளை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றார். மேலும் இது தொடர்பாக 4 வாரத்திற்குள் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதி டி எஸ் தாகூர் உத்தரவிட்டார். சென்னையில் வருகின்ற 10ஆம் தேதி தேமுதிக உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட 9 தமிழக அரசியல் கட்சிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் சயீத் ஆலோசனை நடத்தவுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி, வருகிற 9ஆம் தேதி புதுச்சேரி செல்லும் நஜீம் சயீத் தலைமையிலான தேர்தல் அதிகாரிகள் குழு 10ஆம் தேதி சென்னை வரவுள்ளதாக கூறினார். அன்று மாலை 6 மணி அளவில் தேமுதிக உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட 9 அரசியல் கட்சிகளுடன் அவர்கள் ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 11ஆம் தேதி காலை அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளும் அவர்கள் மாலையில் தலைமை செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் ராஜேஷ் லக்கானி அப்போது கூறினார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் சயீத் தலைமையிலான ஆணையர்கள் ஜோதி, ஹோம் பிரகாஷ், ரவுதா உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த ஆலோசனையில் பங்கேற்கப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே 17 மாவட்டங்களின் தலைமை தொகுதிகளில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் வாக்களிக்கும் வாக்காளர்கள் அதற்கான ஒப்புதல் சீட்டு பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பள்ளி சுவற்றில் ஜெயலலிதாவை வாழ்த்து விளம்பரம், கல்வியாளர்கள் கண்டனம். வெள்ள நிவாரண நிதி கேட்டு பெண்கள் சாலை மறியல், அதிகாரிகள் அலட்சியமாக பதில் அளிப்பதாக குற்றச்சாட்டு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுக்கோட்டையில் அரசு பள்ளி சுவற்றில் ஜெயலலிதாவை வாழ்த்தி விளம்பரம் வரைந்த அதிமுகவினருக்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்தனர். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளி சுவற்றில் இருந்து பொன்மொழிகளை அதிமுகவினர் அழித்துவிட்டு ஜெயலலிதாவை வாழ்த்தி விளம்பரங்கள் வைத்தனர். அச்சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த கல்வியாளர்கள் சுவற்றில் விளம்பரம் வரைந்த அதிமுகவினருக்கு கண்டனம் தெரிவித்தனர். மேல்நிலை பள்ளிக்கு உரிய இந்த செவத்துல ஏற்கனவே நாங்கள் வந்து திருக்குறள் எழுதி வச்சிருந்தோம். அதுக்கு பிறகு அது சரியா அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் திருப்பி திருக்குறள் பாரதியார் பொன்மொழிகள்லாம் எழுதுறதுக்காக இந்த இடத்துல அங்கங்கே இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமா காசுகளை பிச்சை எடுத்து நாங்கள் வெள்ளை அடிச்சு வச்சிருந்தோம். அந்த வெள்ளை அடிச்சு வச்சிருந்த வெள்ளையில கொண்டு வந்து இந்த மாதிரி கட்சிக்காரங்க கொண்டு வந்து எழுதிட்டு போனா என்ன, இது மாதிரி பொது செவரு மாணவர்களுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு திருக்குறள் பொன்மொழிகளிலையும் பாரதியார் பொன்மொழிகள் எழுதி வைக்க வேண்டிய செவத்துல இது மாதிரி வெள்ளை அடிச்சு வந்த செவத்துல கூட வந்து கட்சி விளம்பரத்தை எழுதி வச்சுட்டு போறாங்க. பெரிய அநியாயமா இருக்கு. ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளி சுவற்றில் இருக்கும் திருக்குறள் உள்ளிட்ட பொன்மொழிகளை அழித்துவிட்டு அதிமுகவினர் விளம்பரங்களை வரைந்து வருகின்றனர். இது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ள நிவாரணம் வழங்காத அதிமுக அரசை கண்டித்து சென்னை வில்லிவாக்கத்தில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான மக்களுக்கு அதிமுக அரசு அறிவித்த 5000 ரூபாய் இன்னும் சென்றடையவில்லை. இந்த நிலையில் சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் வெள்ள நிவாரணம் கேட்டு குழந்தைகளுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நிவாரணம் வழங்க கேட்டால் தங்களின் கோரிக்கையை அவர்கள் அலட்சியப்படுத்துவதுடன் தரைக்குறைவாக பேசுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். ஃபோன் பண்ணோம், அதுக்கு ஒரு ரிப்ளை இல்லை, எந்த ஒரு ரிப்ளை.
அதிமுக குண்டர்களின் வசம் சிக்கிய பல திட்டங்களில் கோடிக்கணக்கில் முறைகேடுகள் நடப்பதைப் போல மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணத் தொகையிலும் முறைகேடு நடைபெற்று வருவதற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். எஸ்விஎஸ் மருத்துவக் கல்லூரி மாணவிகள் 3 பேர் இறந்த சம்பவம் தொடர்பாக தாளாளர் வீடு மற்றும் கிளினிக்கில் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தினர். எஸ்விஎஸ் மருத்துவக் கல்லூரியில் 2 படித்து வந்த மாணவிகள் பிரியங்கா, மோனிஷா, சரண்யா ஆகியோர் கடந்த மாதம் 23 கல்லூரி எதிரே உள்ள கிணற்றில் பிணமாக மீட்கப்பட்டனர். பின்னர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கல்லூரி தாளாளர் வாசகி, அவரது மகன் சுவாகர் வர்மா, முதல்வர் கலாநிதி ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தாளாளர் வாசகி வீடு மற்றும் கிளினிக்கில் இன்று சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தினர். வரதட்சணை கேட்டு கணவர் கொடுமைப்படுத்தியதாக புகார் கொடுக்க வந்த பெண்ணின் உறவினர்கள் போலீசார் புகாரை அலட்சியப்படுத்துவதாக கூறி எஸ்பி அலுவலகம் முன்பு சாலையில் படுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையைச் சேர்ந்த மைதினின் மகள் தன்ஷாத், இவருக்கும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஜியா ஹுல்ஹக் என்பவருக்கும் கடந்த 4 முன்பு திருமணமாகி தற்போது 2 ஆண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் தனது கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் தன்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாகவும் கொலை செய்ய முயற்சி செய்ததாகவும் கூறி தன்ஷாத் அவரது உறவினர்களுடன் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்துள்ளார். ஆனால் புகார் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தன்ஷாத் மற்றும் அவரது உறவினர்கள் சாலையில் விழுந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்கள் அனைவரையும் போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதேபோன்று புதுக்கோட்டை அருகே காதலித்து கர்ப்பமாகிவிட்டு தன்னை திருமணம் செய்து கொள்ள மறுக்கும் இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட 5 கர்ப்பிணி இளம்பெண் பெற்றோருடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனைப்பு அந்த பையன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிதான் இல்லை பேசுனா ஆசுபாசத்தோட பேசுனா இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் அந்த பையன் என்ன எங்கேயோ மறைச்சி வச்சிருக்காங்க. அந்த பையன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால எங்களை எப்படியாச்சும் சேர்த்து வைங்க. திண்டிவனம் நீதிமன்றம் வளாகத்தில் கைதி ஒருவர் கழுத்தை அறுத்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டிவனத்தில் உள்ள ரோஷனை பகுதியைச் சேர்ந்தவர் சரண்ராஜ். இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதால் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் விசாரணைக்காக திண்டிவனம் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட சரண்ராஜ் கையில் மறைத்து வைத்திருந்த கூர்மையான ஆயுதத்தினால் கழுத்தை அறுத்துக் கொண்டார். இதையடுத்து போலீசார் அவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். நீதிமன்ற வளாகத்தில் போலீசார் கண்முன்னே கைதி ஒருவர் கழுத்தை அறுத்துக் கொண்ட சம்பவம் திண்டிவனத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாநாட்டிற்கான பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. திருப்பூர் வடக்கு மாவட்ட தேமுதிக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரத்தில் நடைபெற இருக்கும் தேமுதிக மாநாட்டில் திருப்பூர் வடக்கு மாவட்டம் சார்பாக பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களையும் தொண்டர்களையும் கலந்து கொள்ள செய்வதற்கு உரிய பணிகளை நிர்வாகிகள் துரிதப்படுத்த போதிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் இருந்து மட்டும் 50,000 மேற்பட்ட பொதுமக்களையும் தொண்டர்களையும் மாநாட்டில் பங்கேற்க வைப்பது என நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கழக உயர்மட்ட குழு உறுப்பினர் அக்பர் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி கிளை கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
கோப்பைக்கான இந்திய அணி நாளை தேர்வு. விவரம் இடைவேளைக்கு பிறகு. நம்ம வீட்டிலேயே செய்திகள் தொடர்கின்றன. ஆசிய கோப்பை மற்றும் உலகக்கோப்பை டி டுவெண்டி தொடர்களுக்கான இந்திய அணி வீரர்கள் தேர்வு டெல்லியில் நாளை நடைபெறுகிறது. இந்திய அணி இலங்கைக்கு எதிராக 3 டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் மோதவுள்ளது. இதன் முதல் ஆட்டம் வரும் 9 புனேவில் நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து 5 நாடுகள் கலந்து கொள்ளும் ஆசிய கோப்பை டி டுவெண்டி தொடர் பிப்ரவரி 24 முதல் மார்ச் 6 வரை வங்கதேசத்தில் நடைபெறுகிறது. இந்த 2 தொடர்களுக்கான இந்திய அணி வீரர்கள் தேர்வு டெல்லியில் நாளை நடைபெறுகிறது. சந்தீப் பாட்டீல் தலைமையிலான தேர்வு குழுவினர் வீரர்களை தேர்வு செய்ய உள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் 20 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.